ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சீன் வளர்ந்தார் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இப்போ இருக்க இடம், இந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் நான் ஏதோ ஒரு வித்தியாசமான பிளேஸில் இருக்கேன்ட்டு. எஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா இந்தியாவில் சொர்க்கபூமின்னு சொல்லக்கூடிய காஷ்மீரில் தான் இருக்கோம். ஸோ காஷ்மீருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ட்ரிப் வந்திருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீநகரில் இருக்க தல்லேக்கில் இருக்கோம். தல்லேக்கில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் காஷ்மீருக்கு எப்படி வரலாம், காஷ்மீருக்கு வந்தால் எங்கே ஸ்டே பண்ணலாம், ஸோ அந்தந்த இடங்கள்லாம் முக்கியமாக பார்க்கலான்றது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் காஷ்மீருக்கு ட்ராவல் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையிலேருந்து காஷ்மீருக்கு எப்படி போகலான்னா, ஒன்று ஃப்ளைட்டில் போகலாம், இல்லைனா ட்ரெயினில் கூட போகலாம். பட் ட்ரெயினில் போகிறது ரொம்ப நாள் ஆகுன்றதுனால நான் ஃப்ளைட்டில் போகிறது தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி காஷ்மீருக்கு டைரக்ட் ஃப்ளைட் எதுவும் இப்போ இல்லைன்றதுனால நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லி வழியாக தான் காஷ்மீர் போகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 days ட்ரிப். இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரில் இருக்க சூப்பரான பிளேசஸ் அண்ட் சூப்பரான இடத்துலலாம் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். நீங்களும் எங்களை போல் காஷ்மீருக்கு போகலான்னு பிளான் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் எஸ்கே வெக்கேஷன்ஸோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்க காஷ்மீர், மேகாலயா, ஷிம்லா, மணாலின்னு சூப்பரான பேக்கேஜஸ்லாம் நமக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தராங்க. உங்களுக்கும் ஒரு மெமரபிளான ட்ரிப்பாக அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. மறக்காமல் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான விஷயத்தை இப்போ சொல்கிறேன். சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் எக்ஸாக்டாக 3rd floorில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு லெஃப்ட் ஹண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் கிளப் லான்ஜ்னு ஒன்று இருக்குது. அங்கே உங்களோட போர்டிங் பாஸ் அண்ட் டெபிட் கார்டு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு 25 rupees ஸ்வைப் பண்ணுவாங்க. அந்த 25 rupees வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு கிளம்புனதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே திரும்ப வந்துடும். உள்ளே உங்களுக்கு அன்லிமிட்டட் ஃபுட், ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ தான். ஏர்போர்ட்டில் நம்ம ஏதாச்சும் சாப்பிட்றனா அதோட காஸ்ட்லாம் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து எங்கே ட்ராவல் பண்ணிங்கனாலும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக சாப்பிட்டு போங்க. ஸ்ரீநகரில் ஃப்ளைட் லேண்ட் ஆகிறப்போ மவுண்டன்ஸோட வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக தெரியும். அதனால் டெல்லி டு ஸ்ரீநகர் ஃப்ளைட்டில் மறக்காமல் விண்டோ சீட்டை புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான அழகான சீன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் வின்டர் டைமில் ஸ்னோஃபால்லாம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் காஷ்மீருக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா ஏதோ ஃபாரின்குள்ளே லேண்ட் ஆகிற மாதிரியான ஃபீலை இந்த காஷ்மீர் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ரீநகர் ஏர்போர்ட் நம்ம இந்தியன் ஆர்மியோட கண்ட்ரோலில் வரதுனால ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை. நீங்கள் வெளியில் வந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ காஷ்மீரில் இருக்க குல்மார்க்கில் தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம். அதுவும் குல்மார்க்கில் கண்டோலா ஸ்டேஷன் பக்கத்துலேயே நமக்கு ஸ்டே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. குல்மார்க் மேலே ஸ்டே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணுறதை விட கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் விண்டரில் வந்து இங்கேருந்து வியூஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ரூம் டோரை ஓப்பன் பண்ணாலே ஸ்னோ இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு, ஃபுட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே இருக்க குளிரை சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ் யூஷுவல் பெட்டுக்கு கீழே அண்ட் ரூமில் எல்லாமே ஹீட்டர் வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே ரூமை செக்இன் பண்ணிட்டு குல்மார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். குல்மார்க் வந்தாலே எல்லாரும் கண்டோலா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 தான் போவாங்க. பட் குல்மார்க்கில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான சிவன் டெம்பிள் இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம குல்மார்க்கில் இருக்க ஒரு சிவன் டெம்பிளுக்கு தான் போய்ட்டுருவோம். அங்கே இருக்க பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோக்கு நடுவில் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த அந்த டெம்பிளுக்கு தான் போகிறோம். ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காஷ்மீர் ஆப்பிள் 20 rupees 3. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்த உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 days கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்ச மாதிரி என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்காக என்ன நினச்சிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த சிவன் கோவிலோட அழகாக பார்க்கலாம். கைஸ்
கைஸ் நம்ம மேலே வந்துவிட்டோம். ஆக்சுவலாக இதுதான் இந்த சிவன் டெம்பிள். பட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனா டெம்பிள் க்ளோஸ் ஆயிருக்கு, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில, க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இங்கேருந்து இந்த குல்மார்கோட வியூ பார்க்குறது வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. What is that? Kashmiri kawa. Kashmiri kawa. Haan. How much? 30 rupees. 30 rupees. Haan. Okay. Kashmiri kawa. Kashmiri kawa, yeah. Haan. Like this. Ah, like this. Like this. Taste acha? Oh, aap pee kar dekho sahab. Yahan energy aayega ek second mein. Ah, taste very good. Pa. Indha madri climate la sutti irukka indha view la இந்த மாதிரி டீயோ இல்லை காஷ்மீர் காவோ குடிக்கிறது, காஷ்மீரி காவா காவாஜ் எல்லாம் குடிக்கிறப்ப நிஜமாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இங்கே வரப்போ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இவர் நம்ம ஃப்ரெண்டு தமிழ். இவர் தமிழர்சன் எக்ஸ்பிளைன்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அவரோட சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் அப்படியே இந்த சிவன் கோவிலில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே காஷ்மீர் காவாலாம் குடிச்சிட்டு கண்டோலாவில் ஃபேஸ் ஒன் அண்ட் ஃபேஸ் டூ போக ஆரம்பிச்சிட்டோம். கண்டோலாவில் ஃபேஸ் ஒன் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட் 740 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபேஸ் ஒன் டூ ஃபேஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட் 950 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஃபேஸ் ஒன்ல தான் விண்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும், ஃபேஸ் டூவில் வந்து எதுவுமே இருக்காது. பட் ஃபேஸ் டூலேருந்து பார்க்குறப்போ அந்த மவுண்டன்ஸோட பீக்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபேஸ் டூ வந்து பார்த்துட்டு போங்க. கண்டோலா ஃபேஸ் டூ 13,500 ஃபீட் ஹைட்டில் இருக்கிறதுனால இங்கே ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் குழந்தைங்க, பெரியவங்க ப்ளஸ் ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்கவங்களாம் இங்கே வரதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நாங்கள் ஃபேஸ் டூவில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் ஃபேஸ் ஒன்லேருந்து கீழே வரைக்கும் லெஜிங்கில் வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எங்களால் மறக்கவே முடியாது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டோலா ஃபேஸ் ஒனில் உங்களுக்கு பிடிச்ச விண்டர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் நைட் டைம் குல்மார்க்கில் ஒரு வாக் போயிட்டு அங்கேருந்து ஒரு கடையில் குளிர்க்கு ஏற்ற மாதிரி சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் குல்மார்க்கில் செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே போகிற வழியில் தங்மார்க்கில் இருக்க ஃபேமஸான திரங் வாட்டர் ஃபாலை விசிட் பண்ணோம். இந்த வாட்டர் ஃபால் விண்டர் டைமில் நல்லாவே ஃப்ரீஸ் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது காஷ்மீரோட ஒன் ஆஃப் த மேஜர் அட்ராக்ஷனுமே கூட. நீங்கள் காஷ்மீர் விசிட் பண்ணுறப்போ இந்த ஃப்ரோசன் வாட்டர் ஃபாலை மறக்காமல் பார்த்துட்டு போங்க, ஏன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட் இந்த திரங் வாட்டர் ஃபால். இந்த திரங் வாட்டர் ஃபாலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்ரீநகருக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நைட் ஸ்ரீநகரில் இருக்க அட்லே ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஹோட்டலுமே நல்லா நீட்டாக, க்ளீனாக, நல்லா லக்ஸரிஸாகவே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஷ்மீருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிளான் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய். Yes. And the location of saffron in India, that is only one place, is Pampur. This is called Pampur, this area. This saffron, you can keep the saffron for many years. Ah, original. Per gram? How much, bhai? Per gram? Back pose, okay?
ஐயோ இந்தாலோட டிஎன்ஏ செக் பண்ணி ஆகணும். இவர் கோயில் பூசாரி கிடையாது, நான் சொன்ன மாதிரி கோயில் மூடி தான் இருக்குது. இவரும் இங்கே வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்க வந்தவர் நம்மால் தான்.